கோலிவுட்ல ஜிவி பிரகாஷ் ஒரு திறமையான மியூசிக் டைரக்டர். இப்போ இவர் படங்கள்ல ஹீரோவாகவும் நடிச்சிட்டு இருக்காரு. இவர் படம் சில தோல்வி அடைஞ்சாலும் கூட இப்போ அதிகமான படங்களை கைவசம் வச்சிருக்காரு. பாலா இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் நடிக்கிற நாச்சியார் படம் ஆயுத பூஜை அப்போ ரிலீஸ் ஆகலான்னு சொல்லப்படுது. இப்போ இவர் நடிச்ச சம படத்துல இடம் பிடிச்ச சண்டாளி அப்படின்னு தொடங்குற பாடல் நல்ல வரவேற்பை வாங்கியிருக்கு. இப்போ கதிராமங்கலத்துல போராடுற விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுத்த பல மாணவர்கள் அவங்களோட போராட்டத்தை துவங்கியிருக்காங்க. பலரோட ஆதரவு குரல் எழுந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில ஒரு பாடலை ஜி வி பிரகாஷ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டை ஜோக்கர் இயக்குனர் ராஜு முருகன் எழுதியிருக்காரு. அம்மன அம்மன தேசத்துல அப்படின்னு தொடங்குற இந்த பாடலோட ஒளிப்பதிவு சமீபத்துல நடந்ததா செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த பாடல் கொலை விளையும் நிலம் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி படத்துல இடம்பெற போறதாவும், இந்த படத்தை தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுக்கு சமர்ப்பணம் செய்யறதாவும் இந்த படத்தை இயக்கியிருக்கிற ராஜீவ் காந்தி சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.